அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலான வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச உள்ளிட்ட ஏழு பேருக்கு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான ரொக்கப்படையிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரிகிரப்படைகளிலும் விடுவிப்பதற்கு நீதியரசர் குழாம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது வழக்கு விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோரும் விசேட நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர் டி ஏ ராஜபக்ச ஞாபகார்த்த அருங்காட்சியகத்தின் நிர்மாணத்திற்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்கிற்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்ச உள்ளிட்ட ஏழு பேர் மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர்